ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् पिकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्ताम् वंदे गुरु परंपरा मंगनेडुमदिल्पुडैसूडयोत्तियन्नुम् विलक्कुम् ज्योति वेंगदिरोन् कुलत्तिर्कोर् विलक्काय तोन्रि विण्मुडुदुम् उयक्कोंड वीरन् तन्नै शंगनेडुम् करुमुगिलै रामन् तन्नै तिल्लै नगर तिरुचित्रकूडम् तन्नुल् எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணு நாளே. கம்பன் அற்புதமான கவிஞன். கம்ப ராமாயணம் அவனது உயிர் மூச்சு. நாம் கம்பனில் காவிய நாயகன் என்று அனுபவித்து வருகிறோம். இந்த அற்புதமான தொடரிலே கம்பனுடைய காவிய படைப்பு, அவனுடைய படைப்பாற்றல், அவனுடைய பாத்திரங்களை கையாளும் திறன், இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஏற்கனவே வால்மீகி படைத்த காவியமானாலும் அதை மீண்டும் கம்பன் படைக்கும் பொழுது அதிலே பல நகாஸ் மேலே என்று சொல்லுவார்களே அதுபோல பல அற்புதங்களை காட்டியிருக்கிறார். தயரதன் என்று சொல்லக்கூடிய அயோத்தி மன்னன் எப்படிப்பட்ட தர்ம சங்கடத்திற்கு உள்ளாகிறான் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அதை கம்பன் காட்டும் கை வண்ணத்திலே பார்க்க இருக்கிறோம். எனவேதான் தயரதனின் துயரம் என்ற தலைப்பிலே தயரதனுடைய அறத்துன்பம் என்று சொல்லுவார்கள். தர்ம சங்கடம், நேர்மையாக அரசியலை நடத்தி கொண்டு வந்தவன், வரிஞன் ஓம்புவோர் செய்யன காத்து இனி தாட்சி செய்கின்றான் என்ற கம்பன் பேசுவன். வெள்ளமும் வேசையர் உள்ளமும் ஒரு வழி செல்ல நின்றவன் என்று பேசுவான் கம்பன். எல்லாரும் எல்லா செல்வங்களும் எய்தலாலே எல்லாரும் இல்லை, உடையார்களும் இல்லை, குற்றம் இல்லை, இப்படியெல்லாம் பேசுவான். உண்மை இல்லை, பொய் உரை இல்லை, பகையும் இல்லை, மயக்கம் இல்லை, இப்படியெல்லாம் பேசுவான். ஆனால் அந்த தயரதன் மகிழ்ச்சியோடு கைகேயினுடைய அரண்மனைக்கு வந்தபொழுது அவன் மனதிலே ராம பட்டாபிஷேகம் கைகேயிக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று எண்ணி வருகிறான். கைகேயியை காணவில்லை, தேடுகிறான். கைகேயி தன்னுடைய அலங்காரங்களை எல்லாம் அலங்கோலமாக்கிக் கொண்டு இருக்க வேண்டிய குத்து விளக்கெறிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்திலே எப்போதும் படுத்திருக்கக்கூடிய அந்த பட்ட மகிழ்ச்சி, தயரதனின் இனிய மனைவி இப்பொழுது எங்கிருக்கிறார் என்று தெரியாமல் அந்த புறத்திலே தயரதன் தேடுகிறார். ஒரு மூலையிலே துவண்டு படுத்துக் கொண்டிருக்கிறாள்.
மடந்தையை மானை எடுக்கும் ஆனையே போல் தடங்கைகள் கொண்டு தை எடுக்கற்றான் என்று கம்பன் பேசுகிறார். கையில எடுத்து வைத்துக் கொள்கிறார். மடியிலே மனைவி இருக்கிறாள், பேசவில்லை. என்ன நடந்தது உனக்கு? அன்னது கண்ட அலங்கல் மன்னன் அஞ்சி என்னை நிகழ்ந்தது இவ்வேழு ஞாலம் வாழ்வார் உன்னை இகழ்ந்தவர் மாழ்வர் உற்றது எல்லாம் சொன்ன பின் என் செயல் காண்டி சொல்லிடு என்றன். உனக்கு என்ன நடந்தது? உன்னை யார் இகழ்ந்தார்களா? அவர்கள் இப்பொழுதே மரணத்தை அடைவார்கள். உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன குறை? மதிச்சியோடு வந்த ஜெயலதன் அதற்கு நேர்மாறாக அந்த மதிச்சியை பகிர்ந்து கொள்ள இயலாமல் இருந்ததனாலே வாடிய மனைவியை, எப்பொழுதும் வளமோடு இருக்கக்கூடிய மனைவி, கவர்ச்சியானவள் ஜெயலதன் கண்களுக்கு, இப்பொழுது வாடி வதங்கி இருக்கிறாள். கவலைப்படாதே, அவள் மனதிலே என்ன இருக்கிறது தெரியாதனாலே சொல்லுகிறார். உள்ளம் உவந்துள சீவன் வள்ளல் ராமன் உன் மைந்தன் ஆணை என்றான். கவனிக்க வேண்டும், உன்மைந்தன் என்று சொல்லுகிறார். உன்மைந்தன் ராமன் மேல் ஆணை எதை வேண்டுமானாலும் செய்கிறேன். வேறு எதுவும் பேசாமல் கைகேயை சொல்லுகிறாள், இரண்டு வரம் வேண்டும் என்றாள். நீ அன்று ஏன் ரவரங்கள் இரண்டும் ஈடி என்றாள். உடனே தசரன் சொல்லுகிறார், இரண்டு வரங்களை கேட்பதற்கு இவ்வளவு தயக்கமா? அதுவும் என்னிடத்திலா? உனக்கா கொடுக்காமல் இருப்பேன்? வரம் கொள இத்துணை மன்னனும் அல்லல் ஈடி இறங்கிட வேண்டுவதில்லை ஈவன் என்பால் வரம் கொள இத்துணை மன்னும் அல்லல் ஈடி இறங்கிட வேண்டுவதில்லை ஈவன் என்பல். இது சாதாரண விஷயமாயிற்று. எனக்கு என்னிடத்திலே இரண்டு வரத்துக்கு இவனும் பயப்பட வேண்டுமா? அப்போதுதான் உண்மையான கைகேயினுடைய தாயான கைகேயின் பேய் உள்ளம் தெரிகிறது. ஏய வரங்கள் இரண்டின் ஒன்றினாலில் சேயன சாழ்வது சீதை கேழ்வன் ஒன்றால் போய் வனம் ஆழ்வது எனப் புகன்று நின்றாள் தீயவையாவினும் சிறந்த தீயள் தீயவை யாவினும் சிறந்த தீயார் என்று கம்பன் பேசுகிறான். காவிய சுவை எப்படி மாறிவிட்டாள்! விதியா, மதியா? இந்த இறைவன் உலகத்திலே ஆல் த வேல்யூஸ் ஸ்டேஜ் ஆல் த மென் அண்ட் விமன் மியர்லி பிளேயர்ஸ் அட்டுவித்தால் அறொருவர் அதாதாரியை கண்ணா. இதை கேட்டவுடனே தசரதன் ஆகமடங்களும் வெந்து அழிந்து அராவின் வேகமடங்கிய வேடமென மீண்டான் ஊது உலையில் கொல்லன் ஊது உலையில் கனல் என்ன வைந்து உயிர்த்தான் உணர்ந்ததுனா உயிர் ஓடலுற்றது உள்ளம் புலர்ந்தது கண்கள் பொடித்த புங்குசோரி சலம் தலைமிக்கது தக்கது என் கொளென்று என்று அலந்து அலகிற்றாலும் புனங்களைந்தோ. தயரதன் துடிக்கிறார். நிற்கும் வீழும் உயிர்ப்பு அடங்கி ஓயும் பாவியை உற்று எதிர் பற்றி எற்ற எண்ணும் மனைவி இப்பொழுது யமனாக தெரிகிறாள். தயரதன் தன்னையே மறந்திருக்கிறார். பார்வைக்கு பெண்ணாக இருக்கிறாள். அவள் செய்த செயல் எப்படி இருக்கிறதா? வன்கை வேல் வெம்புங் நுழைகிற்க உழைக்கும் ஆனை போல்வன்
ஒரு வேல் நுழைந்து துன்பப்படுத்திய யானை போல இருக்கிறானா? ஆனால் கைகேயி கலங்கவில்லை. கசலன் கேட்கிறான், பெண்ணே நீயே சொல்லுகிறாயா? இது யாராவது சொல்லிக் கொடுத்து சொல்லுகிறாயா? பொய் நிலையோர்கள் புணர்த்த வஞ்சம் உண்டோ? நீ திசைத்தது உண்டோ? அவள் சொல்லுகிறாள், திசைத்ததும் இல்லை, எனக்கு வந்து தீயோர் இசைத்ததும் இல்லை, முன்னின் தயுவரங்கள் குசைப்பரியோய் தரி நின்று கொள்வன் அன்றேல் மாழ்வல். ரொம்ப சுலபம், ஒண்ணுமே இல்லை ஐயா. நிசரதனே, கொடுத்ததை கேட்கிறேன், இதற்கு வேறு யார் தேவை? நிசரதனுக்கு தாங்க முடியவில்லை. ஹா கொடியா எனும் ஆவி காலும் அந்தோ ஓ கொடிதே அறமென்னும் உண்மை ஒன்றும் சாகா என எழுவும் மெய் தள்ளாடிவியும் மாகமோ நாகமோ மண்ணும் வென்றவாளானா கொடியாயினும். கைகேயியை டேபிள் ஸ்டாண்டர்ட் சொல்வார் ஆங்கிலத்திலே, அப்படியே மாறிவிட்டதே. இவளை பெண் என்று எப்படி நினைப்பது? நாரியர் இல்லை ஞாலம் எங்கும் என்ன? உன்னை போன்ற பெண் உலகத்திலே கிடையாது. கையொடு கையை புடைக்கும் வாய் கடிக்கும் மெய்யுரை குற்றம் என புழுங்கி விம்மும். கையை ஒரு கையை ஒரு கையை சேர்த்து பிசைகிறான், வாயால் கடிக்கிறான், வியர்ப்பு கொட்டுகிறது. கொன்று விடலாம் என்று பார்த்தால் அறம் தடுக்கிறது, வேறு வழியில்லை. கைகேயின் காலில் விழுகிறான் தசரதன். கைகேயின் காலில் விழுகிறான் தசரதன். மேல் மேல் வந்து முந்தி வணங்கி மிடையை தாளான் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து எத்தனையோ மன்னர்கள் அவன் தாளிலே விழுவார்கள். இன்று இவன் அந்த புறத்திலே சொந்த மனைவியின் காலிலே விழுகிறான். சொல்லி பார்ப்போமே, மனைவிதானே, மனதை கொஞ்சம் அசைத்து பார்ப்போமே என்று சொல்லி கொள்ளான் நின்சே இவ்வரசென்னான் கொண்டாலும் நல்லாதிந்த நானிலம் யாழில் தனி நின்றும் உள்ளாரெல்லாம் ஓதவுவக்கும் புகழ் கொள்ளாய் எல்லா நேர்க்கும் வன் பழி கொண்டல் பயனின்ற. கைகேயி, உன் மகனை சரியாக புரிந்து கொள்ளாமல் பரதன் இதை ஏற்றுக்கொள்வானா? ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால் உலக மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? வானோர் கொள்ளார் மன்னவர் உய்யாரினி மாற்றில் ஏனோர் செய்கை யாரோடு நீயும் அரசாழ்வாய் யானே சொல்ல கொள்ளை செய்தார் முறையாலே தானே நல்கும் உன் மகனுக்கும் தர என்ற. தேவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், மன்னவர்களும் இதை ஏற்க மாட்டார்கள். ராமன் ஆசைப்படவில்லை, நான் தான் அவனுக்கு தருகிறேன் என்று சொன்னேன். உருகிறான், கண்ணே வேண்டும் என்னினுமிய கடவேன் கண்ணே வேண்டும் என்னினுமிய கடவேன் யான் என் உள்ளேராவி வேண்டினுமின்றே உனதன்றோ பெண்ணே வன்மை கேகையன்மானே
பெருவாயேல் மண்ணே கொள் நீ மற்றையதொன்றோ மறையின்றான் கண்ணே வேண்டும் எல்லினுமிய கடவேன் யார் கணவன் கணவன் தசரதன் கண்ணவன் தசரதன் அவன் சொல்லுகிறான் என் கண்ணையே உனக்கு கொடுக்கிறேன் கண்ணே வேண்டும் எண்ணினுமிய கணவேன் உள்ளே அவி வேண்டினுமின்றே உனதன்றோ என் உயிரையே கொடுக்கிறேன் கொடுக்க போகிறான் பாவம் பெண்ணே வன்மை கேகயமானே பெருவாயேல் நலத்தின் கண் ஆரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்பன் கைகே ஏன் இப்படி மாறிவிட்டால் உடனே நினைக்கிறான் ஓ கைகேயினுடைய கேகயன்மானே ஓ அந்த கேகய வம்சத்தை நினைக்கிறான் பெண்ணே வன்மை கேகயன்மானே பெருவாயேல் ஒரு பெரியவர் ராமாயண கதை சொல்லும் பொழுது ஒரு கர்ண பரம்பரை கதை சொன்னார் அது மெய்யோ பொய்யோ தெரியாது கைகேயினுடைய தந்தையார் அந்தப்புரத்திலே இருந்தபொழுது இரவிலே கைகேயினுடைய தாயாரும் கைகேயினுடைய தந்தையும் அந்தப்புரத்திலே இருக்கிறார்கள் நடுமிசி வேளை நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது திடீரென்று கைகேயினுடைய தந்தையார் சிரித்தாராம் அப்படி சிரித்த பொழுது விழித்து கொண்ட கைகேயனின் தாய் தன் கணவனை பார்த்து ஏன் சிரித்தீர்கள் கேட்டாராம் அதற்கு கணவன் அதை நான் சொல்ல முடியாது அது தேவ ரகசியம் என்னென்ன நான் என்னுடைய மனத்திரையிலே சில விஷயங்களை கேள்விப்பட்டேன் அது தேவர்கள் பேசிக் கொள்ளக்கூடிய ரகசியம் அந்த தேவ ரகசியத்தை நான் என் கனவிலே கேட்டுக்கொண்டிருந்தேன் அதை சொல்வது தவறு அப்படி சொன்னால் உலகத்துக்கெல்லாம் அது தெரிந்துவிடும் அது தெரியக்கூடாத ரகசியம் அப்படி நான் உன்னிடத்திலே சொல்லிவிட்டால் என் தலை வெடித்து விடும் என்றார் அதற்கு மனைவி சொன்னாலாம் உங்களுக்கு தலை வெடித்தாலும் பரவாயில்லை அந்த ரகசியத்தை நான் கேட்காவிட்டால் என் தலை வெடித்து விடும் என்றாளாம் இது உண்மையா பொய்யா தெரியாது ஆனால் என்ன இங்கே முக்கியம் என்றால் கக்காத்து தற்கொண்டான் பேணி தகைசான்ற சொக்காத்து சோர்விலால் பெண் என்று காதியேசு தாசி கருணேசு மந்திரி ரூபேச லக்ஷ்மி சமயா தரித்ரி ஸ்னேகேத் மாதா சயனேத்து வேசியா ஷட்கர்ம யுக்தா குல தர்ம பத்னி என்று பத்னி என்பவள் மனைவி என்பவள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கணவனை கண் அவன் என்று நினைத்து அனைத்தையும் கணவனுக்காக செய்பவள் தான் மனைவி ஆனால் இங்கே அழுகிறான் தசரதன் கண்ணே வேண்டும் பெண்ணே வன்மை கேகயன்மானே பெருவாயேல் மண்ணே கொள்ளி மற்றையொன்றோமர என்றன் பரதன் நாடாளட்டும் பரவாயில்லை ஆனால் என் மகன் காட்டுக்கு போக வேண்டுமா அதை மாற்றிக்கொள்ளேன் ஏன் தெரியுமா அவன் என் கண் என் உயிர் ஐயோ அவன் இல்லாவிட்டால் நான் இருக்க மாட்டேனே நின் மகன் ஆழ்வான் நீ இனி தாழ்வாய் நிலமெல்லாம் உன்பயமாமே ஆளுதி தந்தேன் உரை குன்றேன் என் மகன் என் கண் என் உயிர் எல்லா உயிர்க்கும் நன்மகன் இந்த நாடிரவாமை நய என்றான் என் மகன் என் கண் என் உயிர் பெருமானி ராமபிரானை பற்றி தசரதன் ஆழ்வார்கள் நிலையிலே என்று பேசுகிறான் இந்த நாடகம் இது இதை பற்றி கவலை இல்லை ஆனால் கம்பனுக்கு என்ன முக்கியம் எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ராம பிரானை ராமனை பிரானாக்க வேண்டும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் காலிலே விழுந்து தசரதன் கெஞ்சுகிறான் உய்யே நங்கார் உன்ன பயம் என் உயிர் என்றான்
ஒருவேளை ராமன் காட்டுக்கு சென்றால் நான் இறந்து விடுவேன். ஆனால் கைகை என்ன சொல்லுவாள் தெரியுமா? கைகை சொல்லுகிறாள், அரசனே, ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும், பரதன் நாடாள வேண்டும். அப்படி இல்லை என்றால் நான் இறந்து போவேன் என்கிறாள். அறிந்தான் முன்வோர் மன்னவன் அன்றே அருமேனி, வரிந்தார்வில் ஆய்வாய்மை வளர்ப்பான் வரம் நல்கி, பறிந்தால் என்னாம் என்றனள் பாயும் கனலே போல் எரிந்தே ஆறாதே என்னுயிர் உண்ணும் எரி என்னாள். உயிரை உண்ணக்கூடிய நெருப்பு மாதிரி இருக்கிறாளாம் கைகை. பத்தினி தீயாக இருக்கிறாள். சொன்ன வார்த்தையும் மாறலாமா மீறலாமா என்று கேட்கிறாள். தயனன் இறந்து போவானே கவலை இல்லை. உடனே தசரன் சொல்லுகிறான், ஈந்தேன் ஈந்தேன் இவ்வரம் என் செய் வனமாளமாய்ந்தே நான் போய் வானுலகு ஆழ்வேன். வரம் கொடுத்து விட்டேன், வரம் கொடுத்து விட்டேன், நீ ஏற்றுக்கொள், நீ நன்றாக இரு. நான் நன்றாக இரு என்பது பல உண்டு. சில சமயங்களிலே வரவேற்பார்கள். ஒரு வீட்டுக்கு நாம் சென்றால் அவர்கள் நம்மை வரவேற்பார்கள். வாங்கோ வாங்கோ என்று சொல்வார்கள், வாருங்கள் வாருங்கள் என்று சொல்வார்கள். அதை கொச்சையாக வாங்கோ வாங்கோ. இந்த வாங்கோ என்பது எத்தனை விதமாக வாங்கோ இருக்கிறது தெரியுமா? வருபவர்களுக்கும் வரவேற்பவர்களுக்கும் இல்ல உறவை காட்டக்கூடிய இந்த வாங்கோ என்று சொல், வாங்கோ வாருங்கள் என்பது வாங்கோ என்று கொச்சையாக சொல்லுவார்கள். வாங்கோ வாங்கோ அது சொல்லும்போது வாங்க வாங்க வாங்கோ 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 வரவேண்டும் 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 சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். சொல்லக்கூடிய உடல் மொழி, அந்த அழுத்தம், உச்சரிப்பு, அது மாதிரி நன்றாக இருணி என்று சொல்லி ஈந்தேன் ஈந்தேன் கைகேயை ஜமனாக பார்த்து கொண்டே மூர்ச்சை அடைந்து விடுகிறான். இரவு வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. மக்களெல்லாம் மகிழ்ச்சியோடு, மாதர்கள் கற்பின் மிக்கார் கோசலை மனத்தை ஒத்தார் வேதியன் வசித்தன் ஒத்தார் வேறுள மகனிரெல்லாம் சீதையை ஒத்தார் அண்ணாள் திருவினை ஒத்தாள் அவ்வூர் சாதுகை மாந்தர் எல்லாம் தயரதன் தன்னை ஒத்தார் என்று பெண்களெல்லாம் கோசலையை போல இருந்தார்களாம் மகிழ்ச்சியோடு. யாருக்கும் இந்த விஷயம் தெரியாது. வேதியர்களெல்லாம் வசித்தனைப் போல இருந்தார்களாம். மற்ற பெண்களெல்லாம் சீதையைப் போல மகிழ்ச்சியோடு இருந்தார்களாம். சீதை எப்படி இருந்தாள்னா மகாலட்சுமி மாதிரி இருந்தாளாம். அந்த ஊரிலே உள்ள நல்லவர்கள் எல்லாம் தசரதனைப் போல இருந்தார்களாம். கூட்டம் நெருங்கி வருகிறது. வேந்தரே பெரிதென்பாரும், வேதியர் பெரிதென்பாரும், மாந்தரே பெரிதென்பாரும், மகளிரே பெரிதென்பாரும். அரசர் கூட்டம் அதிகமா, அந்தனர் கூட்டம் அதிகமா, பொதுமக்கள் அதிகமா, பெண்கள் அதிகமா? அங்கே கணக்கெடுத்து நேர்முக வர்ணனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் உள்ளே போன கூட்டம் அதிகம் என்றார்கள். இல்லை இல்லை, உள்ளிருந்து இங்கே வெளியே வந்திருக்கும் கூட்டம் அதிகம் என்கிறார்கள். ஏற்கனவே போனது அதிகமா, இன்னும் வருவது அதிகமா, வெளியே செல்பவர்கள் அதிகமா? இப்படி அந்த மணிமண்டபமானது அலங்கரிக்கப்பட்டு ராமனை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே வசிஷ்டன் மங்கள விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறான். ஆயதோரமையின்கள் ஐயனை மகுடம் சூட்டற்கு ஏய மங்களங்களான யாவையும் கொண்டு தூய நான்மறைகள் வேத பாறைகள் சொல்ல தொல்லை வாயில்கள் நெருக்கம் நீங்க மாதவ கிழவன் வந்தான்
கங்கையே முதலாய கண்ணீரு ஆன தீர்த்த மங்கள புனலும் நாலு வாரியும் நீரும் பூரித்து புண்ணியாபாஜனம் செய்ய வேண்டும். அற்புதமான நதிகள் இருந்தெல்லாம் கங்கையேக்க யமுனையே செய்வே கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி என்று சொல்லி அற்புதமான காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை புறநதி மேவியாறு பல ஓட திரு மேனி செழித்த தமிழ்நாடு என்பான் பாரதி. இங்கே பாரத தேசத்திலே உள்ள அற்புதமான நதிகளிலே உள்ள தண்ணீர்களை எல்லாம் புனித நீரை எல்லாம் கொண்டு வந்து அதை பூரித்து அங்கியின் வினையிற்கு ஏற்ற யாவையும் அமைத்து வீர சிங்காசனமும் வைத்து செய்வன பிறவும் செய்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. காலை வேளையிலே மக்கள் கூட்டம் திரண்டு வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் உயிந்ததி உலகம் என்பார் ஊழி காண்கிற்பா என்பார் மைந்தனி கோடியங்கள் வாழ்க்கைனால் யாவும் என்பார் ஐந்தவி தெரிவும் செய்த தவம் உனக்காக என்பார் பைந்துழாய் தெரியலாய் கேனல் வேகையக்க என்பார் ராமனை வாழ்த்துகிறார்கள், சீதையை வாழ்த்துகிறார்கள், உலகம் செழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படி மக்களெல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஆனால் ராம பட்டாபிஷேகம் நின்று போன்றது கம்பன் சொல்லுகிறான் கோழிக்கு தெரிந்து விட்டதாம். என் தருங்கடை சென்ற யாமம் இயங்குகின்றன கோழிய வந்து தங்கிய மன்னன் மாதில் மயங்கி விண்ணியவாறெல்லாம். காலை வேளையிலே கோழிகள் ரக்கையாலே வயிற்றிலே அடித்துக் கொள்ளும். அதை கம்பன் எப்படி சொல்லுகிறான் தற்குறிப்பேற்றி கணக்கு ஏற்றபடி மாற்றி சொல்லுகிறான். வயிற்றிலே கோழிகள் ரக்கையாலே அடித்துக் கொள்ளுகிறதாம். என் தருங்கடை சென்ற யாமம் இயம்புகின்றன கோழியல் வண்டு தங்கிய மன்னன் மார்பன் மயங்கி விம்மியவாறல. ராமபிரான் மயங்கி கைகையிடத்திலே பேசியவற்றையெல்லாம் இந்த மக்கள் அறியாமல் உறங்குகிறார்களே, ஐயோ பாவம் கோலம் போடுகிறார்களே, பாலிமரம் கட்டி இருக்கிறார்களே, பாக்குமரம் கட்டி இருக்கிறார்களே, மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களே, இது இவளுக்கு தெரியவில்லையே என்று சாதாரண கோழி இறக்கையாலே வயிற்றிலே அடித்துக் கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியை கம்பன் காவியத்திலே புகுத்தி அந்த சோத நிகழ்ச்சி வரப்போகிறதே என்பதை அறிவிப்பது போல முன்னறிவிப்பாக எற்றி எற்றி புடைத்தன அந்த கோழிகள் எல்லாம் வயிற்றிலே அடித்துக் கொண்டன என்று சொல்வது போல இங்கே கம்பன் பேசுவான். அதனாலே சோத நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, மங்கள நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, வீரமாக இருந்தாலும் சரி, அது மறுக்கையாக இருந்தாலும் சரி, கம்பனுடைய கை வண்ணத்திலே கன்னி தமிழிலே மிகச்சிறந்த ஒரு அற்புதமான காவியத்தை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். எனவே நமக்கு கம்பனுடைய கன்னி தமிழ் எண்ணி எண்ணி இன்பம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சில் காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தினமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை கொட வண்டினமாத்திழவாள் தொரிசு வகுலாரண்யமே மங்கள சகதனபனி மதாச்சாரிய புரோகமி செவ்வை சதோ வீராச்சாரியை கத்தாயாஸ்துமங்கலம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் கணசே பூய நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.